வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படியா இருக்கிறது, த ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் வி சென்ட் அக்ராஸ் என்று சொல்லி பார்க்கும்போது, நாம் தைரியமுள்ள வார்த்தைகளை, நாம் தைரியமுள்ள வாக்குகளை சொல்ல அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் என்று சொல்லி, நம்மீது குற்றம் சாட்டப்படுகிறவர்கள் எங்கே போகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, பிதாவின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கின்ற இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பெரிய சத்தம் உண்டாக்கி சொல்லுகிறார், அவர் நம்முடைய சகோதரர் மீது குற்றம் சுமத்துகிறவர்கள், ஐ எம் ஃபைண்டிங் மை செல்ஃப் கில்டி என்று சொல்லி ஆண்டவர் முன்பாக நிற்கும் பொழுது அந்த குற்றத்தை சுமத்தினார்கள் பாருங்க, அவங்க எல்லாம் தாழ தள்ளப்பட்டு போனார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நமக்காக போர் புரிகிற தேவன் நமக்காக உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அவர் இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் தமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இன்னைக்கு God has given yet another authority. அந்த அத்தாரிட்டி நம்ம உலக பிரகாரமான ஒரு அத்தாரிட்டி இல்லை, ஒரு அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரம் தேவன் நமக்காய் மரித்தார், நம்முடைய பாவங்களை அவர் கழுவி, நம்முடைய வீட்டிலே விழுந்த சாபங்களை அவர் எடுத்து, அவர் தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருந்து அவர் சொல்லுகிறார், உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்கள் சகோதரர்கள் மீதும் குற்றம் சுமத்தினார்கள்ல, அவங்க எல்லாம் தாழ தள்ளப்பட போகின்ற காலம் இதுவாயிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும்பொழுது, அந்த அதிகாரம் அந்த நிச்சயம் நம்மை ஊக்குவித்து, எனக்காக என் தேவன் போர் புரிந்து கொண்டிருக்கின்றார், உலகத்திலே எல்லாம் கண்ணுக்கு தெரியாத கிருமியை பார்த்து பயந்து கொண்டிருக்கலாம், ஆனால் நாமோ கண்ணுக்கு தெரியாத ஒரு வல்லமை நமக்காக போர் புரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை. அந்த அதிகாரத்தோடு இந்த நாளை துவங்குவோம். நமக்கு எதிராய் குற்றம் சுமத்தப்படுகிறவர்கள் தாழ தள்ளப்பட்டு போனார்கள் என்று சொல்லி ஜெயதுணியோடு இந்த நாளிலே நடப்போம். குட் மார்னிங்.